ஹலோ காய்ஸ், ரீசன்ட் டைம்ஸா எங்க நியூஸ்ல பார்த்தாலும் ஹே எவ்ரிபாடி, மிஸ்டர் மைக் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. அப்போதான் இந்த ஐபிஓ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி எப்போ ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நேம் வைக்கிறேன், ரஃப் காப்பி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சுருக்கேன். என்னோடய என்கிட்ட இருக்க மணியை வச்சு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்டருந்து சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது ஸ்டேஜ் ஒன். இது என் பிஸ்னஸோட இயர்லி ஸ்டேஜ். யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ தேவதை மாதிரி வந்து அவரோட மணியை எடுத்து என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இவரை தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேஜ் டூ. என் பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது. ஸோ என்னோடய பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து நான் ஒரு கார்ப்பரேட் கிட்டையோ ஒரு ஆர்கனைசேஷன்கிட்டயோ போயிட்டு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என் பிஸ்னஸ் ஐடியாஸை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை என் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பேர் தான் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இவங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம கம்பெனியோட ஒவ்வொரு மூவ்லையும் இங்கே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் த்ரீ. இது எல்லாம் பண்ணியுமே என் பிஸ்னஸ்க்கு இன்னொரு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ தான் ஒரு கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ஸில் தன்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸை விற்க வருவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல என்னோடய கம்பெனி பேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னல, இந்த ரஃப் காப்பி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. அந்த ரஃப் காப்பி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஏன் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் என் கம்பெனியில் எந்த ஒரு பப்ளிக்குமே இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு செப்பரேட்டான குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது ரஃப் காப்பி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என் கம்பெனியை நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன் ஐபிஓக்கு அப்படின்னா, என் கம்பெனி வந்து இதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கிடையாது, ரஃப் காப்பி லிமிடெட் அப்படின்னு மாறிடும். ஏன்னா பப்ளிக் வந்து என்னோடய ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் தன்னுடைய ஷேர்ஸை லான்ச் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க கம்பெனி ஒரு லாஸில் போயிட்டுருக்கு, அந்த லாஸ்லாம் நம்ம வந்து ரீபே பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட ஐபிஓ ஒரு கம்பெனி லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஓ வந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்கும் போது ரெண்டு வகையாக அவங்க அந்த ஐபிஓ லான்ச் பண்ணிட்டுருக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், ஒன்று வந்து புக் பில்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்றது எம்ஆர்பி ரேட்டு மாதிரி. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு எம்ஆர்பி ரேட் இருக்கும், அந்த ரேட்டை கொடுத்து நம்ம வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். புக் பில்டிங் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஷேர் வந்து 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து புக் பில்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுதா, ஒரு கம்பெனி ஸ்ட்ரெயிட்டாக ஐபிஓ வந்து எத்தனை லான்ச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிடச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிடச்சிருப்பாரு, அதுக்கப்புறமும் அவங்க வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இருக்கிற டெப்ட்டை ரீபே பண்ணுறதுக்காகவோ தான் அவங்க அந்த ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.